தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்ப எளிமையா கத்துக்க போற கணக்கு யூனிட் எக்ஸசைஸ் 3ல க்வெஸ்சன் நம்பர் 3. இந்த சம்ம முதல்ல நல்லா நீங்க ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஓரலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்புக்கும் நிறுத்தி ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க, அதை ஒரு ஈக்குவேஷனா மேக் பண்றதுக்கு கத்துக்கோங்க. அது மாதிரி கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கரெக்டாக ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் தான் சால்வ் பண்ணும்போது சரியான ஆன்சர் கிடைக்கும். சரி, இதில் கொடுத்துருக்கிறது என்ன, ஒரு 3-digit நம்பர் கொடுத்துருக்காங்க. 3-digit நம்பரை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். ஒரு 3-digit நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், 743 அப்படின்னு இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும் இது ஒன்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஒன்றுகள் இந்த இடம். இது வந்து 10 அதாவது டென்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து 100கள் அதாவது 100 பிளேஸ். இதோட வேல்யூ அதோட பிளேஸ் வேல்யூ எழுதும்போது அதாவது இடமதிப்பு எழுதும்போது என்ன பண்ணுவோம், 7 × 100 அப்படின்னு எழுதுவோம். அடுத்து இதை 4 × 10 எழுதுவோம். அடுத்து இதை வந்து 3 × 1 எழுதுவோம். இது எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 7 × 100 பிளஸ் 4 × 10 40 பிளஸ் 3 × 1 3 743 அப்படின்னு சொல்லி நம்பர் வரும். இப்போ இந்த டிஜிட்ஸை அதாவது 743 அப்படிங்கிற டிஜிட்ஸை ரிவர்ஸில் எழுதினீங்கன்னா 347 வரும். அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸ் வந்து 100 பிளேஸாக மாறிடும். அப்போ 3 × 100 வந்து 300 அப்படின்னு மாறிடும். 4 × 10 40 மாறிடும். ஸோ பிளஸ் 40, 7 × 1 7 வந்துடும். ஸோ இதோட வேல்யூ 347 இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கணக்கை வந்து கற்றுக்குங்க. இப்போ 3-digit நம்பர் என்னன்னு தெரியாதனால இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதோட இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 பிளேஸில் இருக்குது. ஸோ a × 100 அப்படின்னு வந்துடும். 100 a அப்படின்னு மாறி. இது டென்ஸ் பிளேஸுங்கிறதுனால b × 10 10 b அப்படின்னு மாறிடும். இது c × 1ங்கிறதுனால c மட்டும் இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம அதுதான் எடுத்துக்க போகிறோம். லெட் இந்த 3-digit நம்பர் b 100 a பிளஸ் 10 b பிளஸ் c அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இனிய 3-digit நம்பர் அதாவது ஒரு 3-digit நம்பர் வென் த டென்ஸ் அண்ட் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு த நியூ நம்பர் இஸ் 54 மோர் தென் 3 times த ஒரிஜினல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பாருங்க இங்கே இந்த மாதிரி நம்பர் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் இந்த டென்ஸ் பிளேஸையும் 100 பிளேஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க, அதாவது பிளேஸை மாற்றுறாங்க அப்படின்னா இது எப்படி மாறினா BAC அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வேறு வேல்யூவாக இருக்கும், அதே மாதிரி இந்த நம்பரோட வேல்யூ வந்து வேறு வேல்யூவாக இருக்கும். அதை தான் இங்கே என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்பொழுது இப்போ இந்த ஃபுல் ஸ்டாப்பை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துலேருந்து 10 இந்த இடம் வரையும். தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 10ஆம் இடை மற்றும் 100ஆம் இட இலக்கங்களை இடமாற்றுவதன் மூலம் கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணின் 3x (54) அதிகம் இப்படிங்கிறத கொஞ்சம் 1 முறைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளை இந்த மாதிரி இடம் மாற்றினாங்களே அந்த நம்பர் இடத்த மாற்றினாங்களா, 100ஆவது பிளேஸை வந்து 10ஆவது பிளேஸுக்கும் 10ஆவது பிளேஸை 100ஆவது இடத்துக்கும் மாற்றினாங்க இல்லையா, அந்த மாதிரி மாற்றின நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அப்போ மாற்றின நம்பர் எப்படி இருக்கும், 100b இருக்கும். 100b பிளஸ் 10a அப்படின்னு வந்துடும். ஏன்னா இதோட வேல்யூ இந்த மாதிரி மாறிடும். 10a பிளஸ் சி இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரிஜினல் நம்பரை விட 3x சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் நம்பர் வந்து 100a பிளஸ் 10b பிளஸ் சி, அதை விட 3x (3)ன்னு போடணும். அப்புறம் 3x அல்லாமல் 54 அதிகம்னு சொல்லியிருக்காங்க, 54 மோர் தன் சொல்லியிருக்காங்க. ஸோ 54 எழுதணும். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கிளியராக கரெக்டாக ஃபார்ம் பண்ணிடணும். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். அதாவது 100b அப்படியே இருக்கும் பிளஸ் 10a அப்படியே இருக்கும் பிளஸ் சி ஈக்குவல் டு இந்த 3 இங்கே உள்ள இருக்க எல்லா டேர்முக்கு காமன். ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 × 100a பிளஸ் 3 × 10b 30b பிளஸ் 3 × c 3c பிளஸ் 54 அப்படின்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ ஏற்கனவே இங்கே 300 இருக்குது. ஸோ 300a அடுத்து இந்த 100 இந்த சைடு வந்துருச்சுன்னா இந்த 10 வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா -10a அப்படின்னு மாறிடும். அடுத்து பிளஸ் அங்கே வந்து 30b அப்படின்னு இருக்குது. ஸோ 30b இங்கே 100b இருக்குது. ஸோ -100b அடுத்து பிளஸ் இங்கே வந்து 3c இருக்குது. ஸோ 3c இது அந்த சைடு போகும்போது -c மாறிடும். அடுத்து இங்கே பிளஸ் 54 இருக்குது. பிளஸ் 54 அப்படி எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 0 அப்படின்னு மாறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இது 300லேருந்து 10 போச்சு அப்படின்னா 290a அப்படின்னு வந்துடும்.
அடுத்து இங்க பாருங்க, இங்க b வந்து 30b இருக்கு, பிளஸ்ல இங்க மைனஸ்ல 100b இருக்கு, அப்ப மைனஸ் 70b அப்படின்னு வந்துடும். அடுத்து பாருங்க, இங்க 3c மைனஸ் c வந்து பிளஸ் 2c அப்படின்னு மாறிடும். ஈக்குவல் டு இந்த 54 அந்த சைடு போயிச்சுன்னா மைனஸ் 54 அப்படின்னு மாறிடும். இது இப்படியே இருக்கட்டும். இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்து செகண்ட் குளூவை பாருங்க. இந்த செகண்ட் குளூங்கிறது இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கே இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் 198 இஸ் ஆடட் டு த நம்பர், அதாவது 198 வந்து ஆட் பண்றாங்க, எந்த அந்த நம்பரோட ஆட் பண்றாங்க அப்படின்னா ஒரிஜினல் நம்பரோட 198 ஆட் பண்றாங்க. நமக்கு ஒரிஜினல் நம்பர் என்னன்னு தெரியும், அதாவது 100A பிளஸ் 10B பிளஸ் C இதோட 198 ஆட் பண்றாங்க. த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, அப்படி ஆட் பண்ணும்பொழுது டிஜிட் வந்து ரிவர்ஸ் ஆயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஏபிசி அப்படின்னு இருக்கிறது சிஏபி அப்படின்னு சொல்லி மாறிடுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ என்ன ஆயிரும்னா 100 பிளேஸில் சி வந்துடுது. அப்போ இதோட வேல்யூ 100C, இது பிளஸ் 10A, ஏன்னா இது 10th பிளேஸ்க்கு வந்துடுது இந்த ஏ, இது 1th பிளேஸில் இருக்குது, ஸோ பி அப்படின்னு வந்துடும். இந்த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்ட என்னோட 198 கூட்டினால் இலக்கங்கள் இடவலப்பக்கமாக வரிசை மாறும், அப்போ அதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஈக்குவல் டு 100C பிளஸ் 10B பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இதை என்ன கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா இந்த பார்ட் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா இங்கே 100A இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே இருக்க ப்ளஸ் ஏ வந்துருச்சு, இங்கே இந்த சைடு வரும்போது மைனஸ் ஏன் வந்துடும், அடுத்து இங்கே 10B இருக்குது, அடுத்து இந்த 10B வரும்போது மைனஸ் 10B அப்படின்னு மாறிடும், அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சி இருக்குது, இங்கே பாருங்கள் இந்த 100C இந்த சைடு வரும்போது மைனஸ் 100C அப்படின்னு மாறிடும், ப்ளஸ் 198 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ 100A ஒரு ஏ போச்சுன்னா 99A, அடுத்து இந்த ப்ளஸ் 10B மைனஸ் 10B கேன்சல் ஆயிரும், அடுத்து இங்கே ப்ளஸ் சி மைனஸ் 100C வந்து மைனஸ் 99C ப்ளஸ் 198 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம 99 டிவைட் பண்ணும்போது, இதை 99 டிவைட் பண்ணிங்கன்னா ஏ மைனஸ் சி ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இதிலிருந்து ஏ மைனஸ் சி இந்த 2 அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 2 அப்படின்னு மாறிடும். இதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது இப்படி இருக்கட்டும். அடுத்த பார்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இதை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த 10th டிஜிட்ஸ் எக்ஸீட் த 100 டிஜிட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்பரில் 10th டிஜிட்ஸ் எக்ஸீட் த 100 டிஜிட் அப்படின்னா என்னென்னா, இதில் 10th பிளேஸோட வேல்யூ தான் அதிகம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது, 384 ஒரு நம்பர் இருக்கிறதா வச்சுக்குவோம். இதில் பாருங்கள் 10th பிளேஸில் இருக்கிறது இது இந்த டிஜிட் வந்து அதிகம் 8, இது பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட் வந்து 3 தான். அப்போ இங்கே 10th பிளேஸில் இருக்க நம்பர் அதிகமான நம்பர், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டிஜிட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. டிஜிட்னு போது தனித்தனியாக எடுத்துக்கணும். இதை வந்து 80 அப்படின்னு இதோட பிளேஸ் வேல்யூ எடுத்துக்கக்கூடாது, இடமதிப்பை எடுத்துக்கூடாது. 10th இடம், 80 இதோட மதிப்புன்னு, இது இடமதிப்பை சொல் இலக்கத்தோட மதிப்பை சொல்லியிருக்காங்க, அதாவது டிஜிட்டை சொல்லியிருக்காங்க. அப்போ 10 டிஜிட் அதிகமாக இருக்குது எதை விட அப்படின்னா 100 பிளேஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட வேல்யூ இந்த அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ இதிலிருந்து இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணால் வரக்கூடிய மதிப்பு, அதாவது அதிகமுள்ள மதிப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th இடம் மதிப்பை விட 100th இடம் மதிப்பு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் பண்ணி வரக்கூடிய ஆன்சரு. அதாவது நல்லா தமிழ் மொழியத்தில் இங்கே வாச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள், 1st இட இலக்கத்தை விட அதிகமுள்ள 10th இடம் இலக்கத்தின் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இலக்கத்தின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அதிகமுள்ள மதிப்புலேருந்து கம்மியான மதிப்பை கழிக்கணும், அந்த மதிப்போட இரு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட இரு மடங்கு, அதாவது ட்வைஸ்ன்னு சொன்னதுனால இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் ட்வைஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இரு மடங்கு 100 பிளேஸ், அதாவது 100th இட இலக்கத்தை விட அதிகமுள்ள 10th இட மதிப்பிற்கு சமம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ இதை ஜென்ரலாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன், ஏன்னா இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கொஞ்சம் சொல்லி பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம இந்த 10 டிஜிட்ஸ் எக்ஸிட் த 100 டிஜிட், அதாவது இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 100 டிஜிட்டை விட 10 டிஜிட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தோட மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை எப்படி சொல்லுவோம், 10 டிஜிட் அப்படின்னா ஏபிசி அப்படின்னு இருக்கக்கூடிய நம்பரில் இது 10th பிளேஸ், இது 100 பிளேஸ். அப்போ 10 டிஜிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அதை வந்து பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 10 டிஜிட் வந்து பி, 100 பிளேஸ் வந்து ஏ, அப்போ பி மைனஸ் ஏ, இதாவது பி மைனஸ் ஏ அப்படின்னா இந்த மதிப்பு
அதாவது சப்ட்ராக்ஷன் பண்ணால் வரக்கூடிய மதிப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு அடுத்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கிறத பாருங்கள். பை ட்வைஸ் அஸ் அப்படின் இருக்காங்க. அப்போ அடுத்து வந்து இரு ரெண்டு மடங்கு எதை விட தட் த டென் டிஜிட்ஸ் எக்ஸீட் த யூனிட் டிஜிட் அப்படின்னு இருக்காங்க. அப்போ டென் டிஜிட் எக்ஸீட் த யூனிட் டிஜிட் அப்படின்னா யூனிட் டிஜிட்டை விட 10 டிஜிட் வந்து அதாவது யூனிட் டிஜிட்டை விட 10 டிஜிட் அதிகம். அதனால் பி மைனஸ் சி இதுதான் இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நான் தமிழ் மீடியத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன், அவங்களும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கோங்க. தனியாக செப்பரேட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். பாருங்கள், ஒன்றாம் இடம் இலக்கத்தை விட அதிகமுள்ள பத்தாம் இட இலக்கத்தின் இருமடங்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஒன்றாம் இட இலக்கத்தை விட அதிகமுள்ள பத்தாம் இட இலக்கத்தின் இருமடங்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்புடின்னா பத்தாம் இட மதிப்பு தான் அதிகம். அப்போ பி மைனஸ் ஒன்றாம் இடத்தை என்ன சொல்லுவோம், சின்னு சொல்லுவோம், பி மைனஸ் சி. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதோட இருமடங்குன்னு சொன்னதுனால 2 × P-C. எதுக்கு இருக்கலாம், நூறாம் இட இலக்கத்தை விட அதிகமுள்ள பத்தாம் இட இலக்கம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நூறாயிரம் இடம்னா என்ன சொல்லுவோம் நம்ம, ஏன்னு சொல்லணும். ஏ இப்போ ஏ அங்கே வந்து எது அதிகமாக இருக்குது, பத்தாம் இடம் தான் அதிகமாக இருக்குது. அதனால் பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லணும், ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே 2B-C ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ அப்படின்னு தான் வரும். ஸோ இங்கே இங்கே உங்களுக்கு வித்தியாசம்னு கொடுக்கல, அல்லது கழித்தாள்னோ அல்லது சப்ட்ராக்ஷன் பண்ணா அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஸ்னோ அந்த வார்த்தைகள்லாம் கொடுக்கல. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட மதிப்பு அதோட வேல்யூ அதை நம்ம அதை அதிகமுள்ள மதிப்பு அப்படின்னா அதாவது எக்ஸீட்ஸ் அப்படின்னா நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கணும் அதோட வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதை எடுத்து தனியாக ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எழுதிக்கலாம், பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 2 × B-C. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இப்போ இதிலிருந்து தேர்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பி மைனஸ் ஏ அப்படியே இருக்குது ஈக்குவல் டு 2B. இப்போ இந்த 2-ஐ உள்ள மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 2 × B 2B-2 × C 2C அப்படின்னு மாறிடும். இப்போ இந்த 2C எந்த சைடு கொண்டு வந்துடுவோம், அப்போ பார்த்தீங்கன்னா 2C + 2Cயாக மாறிடும். 2C மைனஸ் ஏ அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு இந்த பி அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 2B இந்த பி மைனஸ் பியாக மாறிடும், மைனஸ் பி அப்படின்னு வந்துடும். அப்போ 2C-A ஈக்குவல் டு 2B-B அப்படின்னு வந்துடும். இது இப்படி இருக்கட்டும். இப்போ இங்கே இதில் ஏதாவது ஏற்கனவே கண்டுபிடிச்சது அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ A-C ஈக்குவல் டு 2-2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் ஏயோட வேல்யூ மட்டும் இங்கே ஏயை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் ஏயை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா A ஈக்குவல் டு இந்த சி அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் சியாக மாறிடும், ப்ளஸ் C-2 அப்படின்னு மாறிடும். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ ஏயோட வேல்யூ C-2 இல்லைங்களா, அதனால் 2C அடுத்து ஏயோட வேல்யூ பாருங்கள் நமக்கு இங்கே மைனஸ் அப்படியே போட்டுருங்க, மைனஸ் C-2 அப்படின்னு சொல்லி எழுதணும் ஈக்குவல் டு பி. நல்லா கவனிங்க, இந்த மைனஸ் வந்து இங்கே இருக்கிற ரெண்டு டேர்முக்கு காமன். ஸோ அதனால் நீங்கள் இந்த ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம், ப்ராக்கெட் போடணும். அப்போ 2C இந்த மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா மைனஸ் சி, இந்த மைனஸ் இங்கே மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் 2 அப்படின்னு மாறணும் ஈக்குவல் டு பி. அப்போ 2C-லேருந்து ஒரு சியை சப்ட்ராக்ஷன் பண்ணால் சின்னு வந்துடும், C+2 = B அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு இது வந்து நமக்கு தேவையான ஒரு ஈக்குவேஷன். இதை வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ மூணு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் பொழுது தான் நிறையா நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தேர்ட் ஈக்குவேஷனுக்கு மட்டும், அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் செப்பரேட்டாக ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷனையும் திரும்ப திரும்ப பார்த்து கற்றுக்குங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோடனே நீங்கள் இதை மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா எடுத்து எழுதுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ கிடச்சிருச்சு, இங்கே பியோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவேஷன் 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ பாருங்கள், 290 × A இருக்குது. ஸோ ஏக்கு பதிலாக C-2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம், -70 × B. பிக்கு பதிலாக இங்கே இருக்க C+2 சப்ஸ்டிட் பண்ணுவோம், C+2 + இங்கே இருக்க 2C அப்படியே வச்சுக்கோம், 2C = -54. ஸோ இதிலிருந்து பாருங்கள், 290 × C (290C) - 290 × 2 = 580 - 200 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த -70 சியும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -70 +70 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே -70 அப்படிங்கிறதுனால நல்லா கவனிங்க, இங்கே -70 +2 மல்டிபிள் பண்ணுறோம். முக்கியம் இந்த -70 சிம்பிளோட சேர்த்து மல்டிபிள் பண்ணிக்கணும், இந்த ஒரு சிக்கு மட்டும் மைனஸ் போட்டு இங்கே வந்து ப்ளஸ் போட்டுறக்கூடாது. ஸோ இங்கேயும் -70 +2 மல்டிபிள் பண்ணால் -140 வரும் அப்படின்னே நீங்கள் நல்லா கற்றுக்கங்க. +2C = -54. இப்போ பாருங்கள், இங்கே
290C இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளஸ் 2C இருக்கு. அப்போ 292C. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே -70C இருக்கு. இங்கே -70C இருக்கு. ஸோ -70C அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே பாருங்க, இங்கே ஒரு -580, அடுத்து -140 அப்படின்னு இருக்கு. ஸோ 580, 140 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0, 12 to 2, remainder 1, 7. ஸோ 720. இது ரெண்டுமே மைனஸில் இருக்கனால ஆன்சர் மைனஸில் வரும். ஸோ -720 ஈக்குவல் டு -54 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 290 to 92 20C போச்சு அப்படின்னா நமக்கு 222 வரும். ஈக்குவல் டு -54 அப்படியே இருக்கும். இந்த 720 அந்த சைடு போயிடுச்சுன்னா +720 வரும். அப்போ 720 54 சப்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 10 4 போனால் 6, 11 to 5 போனால் 6. அதேமாதிரி இங்கே 6 தான் இருக்கும். 666 அப்படி வந்துடும் அப்படின்னு வந்துடும். அப்போ 222C ஈக்குவல் டு 666. ஸோ இதிலிருந்து சி ஈக்குவல் டு 666/222. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது 1 டைம்ஸ் அடிக்கலாம், இதை வந்து 3 டைம்ஸ் அடிக்கலாம். அப்போ நமக்கு வந்து சியோட வேல்யூ 3 அப்படின்னு கிடச்சிடும். இதிலிருந்து சி ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு சி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சியோட வேல்யூவை நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் ஏபி இதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், சி ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கு. இதில் சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3 + 2 ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். அப்போ பி ஈக்குவல் டு 5. அப்போ நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அதே மாதிரி ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் 2 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு ஈக்குவேஷன் அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏ ஈக்குவல் டு சியோட வேல்யூ இங்கே 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 - 2. அப்போ ஏயோட வேல்யூ 3 - 2 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து நமக்கு தேவையான எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஏ ஈக்குவல் டு 1, அடுத்து பி ஈக்குவல் டு 5, சி ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர்னா, ஸோ தேர் ஃபோர் த நம்பர் இஸ் 153. ஏன்னா ஏபிசின்னு தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதாவது 100A + 10B + C அப்படின்னு எடுத்துருந்தோம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 153 அப்படின்னு வரும். ஸோ இந்த கணக்கில் நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. அதை முடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை உடனே இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டுன்னு கொண்டு வந்துருங்க. எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஏ ஈக்குவல் டு, அதே மாதிரி பி ஈக்குவல் டுன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டுன்னு கண்டுபிடிச்சிருங்க செகண்ட் குழுவை வச்சு. தேர்டு குழுவை வச்சு நம்ம பி ஈக்குவல்டுன்னு கொண்டு வந்துருங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஏன் இந்த இடத்துல நம்ம இப்படி எழுதுறோங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.